கோட்டாபய தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அதிரடி தீர்மானம். இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல். அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். உள்நாட்டு பால் உற்பத்தியில் எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த வாரம் மீண்டும் இலங்கைக்கு வர தயாராக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ இல்லமானது பௌத்தாலோக மாவட்டம் மற்றும் மலனசேகர மாவட்டத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள விசாலமான வீடாகும். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவும் இந்த வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்கியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அரசாங்கம் இரண்டு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்கியுள்ளது. அவற்றில் ஒன்று விஜயராம பாவத்தில், மற்றையது புல்லர்ஸ் வீதியில் அமைந்துள்ளது. இதன்படி ராஜபக்ஷ குடும்பத்திற்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ வீடு ஒதுக்கீட்டிலிருந்து நான்காவது வீட்டை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் செல்வா கடந்த வாரம் கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறியதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகைக்கும் அவருக்கு இல்லை என்று தெரிவித்திருந்தார். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பது உறுதியாக தெரியவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தொடர்பாடல் உரிமையாளர்கள் சங்கம் இதனை கூறியுள்ளது. கையடக்க தொலைபேசிகள் மற்றும் உபகரணங்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தியதன் பின்னர் அவற்றின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அதன் தலைவர் இந்திரஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். ஒரு சில பெரிய வணிகர்களுக்கு மாத்திரமே பலன் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த நிலைமை தொடர்பில் பாவனையாளர்களிடம் மன்னிப்பு கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வது தடை என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திறந்த கணக்கு முறையின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் அடுத்த மாதம் முதல் கிடைக்காவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களில் சந்தைகளில் பொருட்களின் விலை சற்று குறைந்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது திறந்த கணக்கு முறைமையானது இரண்டு மாதங்களுக்கு மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அடுத்த மாதம் முதல் காலாவதி ஆகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே திறந்த கணக்கு முறை நீக்கப்படாவிட்டால் பிரச்சனை ஏற்படும் என்றும் அதன் பின்னர் இறக்குமதி செய்வதற்கு போதுமான அந்நிய செலவாணி வங்கிகளிடம் இல்லை என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பிக்கும் அரச ஊழியர்கள் பயன்படுத்தப்படும் A4 அளவை விட பெரிய 4 பக்க விண்ணப்ப படிவத்தை A4 தாளில் இரண்டு பக்கங்களாக குறைப்பதற்கு அமைச்சர் தீர்மானித்துள்ளது. அரச சேவையில் நடைமுறைப்படுத்தப்படும் சிக்கன கொள்கையின் அடிப்படையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் ஆலோசனைக்கு அமைய இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சின் செயலாளர் MMPK மாஜாதுன்ன தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அந்த படிவத்திற்கான காகித செலவில் சுமார் 50% சேமிக்க முடியும் மற்றும் ஆண்டுதோறும் வெளிநாட்டு செல்ல விண்ணப்பிக்கும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை 100,000 அதிகமாக இருப்பதால் புதிய காகிதம் மற்றும் பணத்தை அரசாங்கம் கணிசமான அளவு சேமிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து விடயங்களும் புதிய படிவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பங்களை அச்சடிப்பதற்கு அரச அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பால் உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி தடை காரணமாக சந்தையில் ஏற்படக்கூடிய பால் உற்பத்தி பொருட்களின் பற்றாக்குறையினை தவிர்க்கும் வகையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி உள்நாட்டில் பால்மா மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை இறக்குமதி தடையினால் நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு காரணமாக குறித்த துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் வெளிநாடுகள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய நிர்மாண சங்கம் தெரிவித்துள்ளது. கோட்டாபய தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அதிரடி தீர்மானம்.
இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சிக்கல். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு ஏற்படவுள்ள பாரிய சிக்கல். அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். உள்நாட்டு பால் உற்பத்தியில் எடுக்கப்பட்ட அதிரடி தீர்மானம்.